தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து ப்ரொமோஷன் என்பது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். ஸோ வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், அது மட்டும் அல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ ஒரு சமயத்தில் ஒரு சம்பவத்தை ஒன்று படித்தேன். நெப்போலியனுடைய படையில் உள்ள ஒரு சோல்ஜருக்கு தன்னுடைய அவருடைய தளபதி ஒருத்தர் வந்து ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அப்போது நெப்போலியன் கேட்டாரான், ஸோ இவர் என்ன செய்த சாகசம் என்ன, எதற்காக நம்ம இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தளபதி சொன்னாரான், நம்ம வந்து இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அங்கே வந்து இவருடைய சாகசத்தினால தான், இவருடைய முயற்சினால தான், இவர் செய்த செயல்பாடுகள் நிமித்தமாக தான் நம்மளுடைய படைக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைச்சிது, அதனால் இவருக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போது நெப்போலியன் வந்து ரொம்ப நல்லது தான், பட் அதுக்கு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டாரன். அப்போ தளபதிக்கு வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி தெரில. இவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரொமோஷன் அப்படி ஜஸ்ட்டு நின்றுட்டு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என்றைக்கோ ஒரு நாள் செய்த சாகசத்தினால் அல்லது என்றைக்கோ ஒரு நாள் பெற்ற வெற்றி வைத்து கொண்டு நம்மளுடைய வாழ்நாள் அப்படி நம்ம தள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வெற்றி நோக்கி நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயணம் வந்து முன்னேற்றத்தை நோக்கியும் வளர்ச்சியை நோக்கியும் வெற்றியை நோக்கியும் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஜஸ்ட் என்றைக்கோ பண்ண காரியத்தை நினச்சிக்கிட்டே காலத்தை நம்ம ஓட்டிவிட முடியாது என்பதை இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையில் அல்லது வெற்றியினுடைய படியில் நாம் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜஸ்ட் இந்த இது ஓடாத வண்டிக்கு பின்னாடி போய் நின்றுட்டோம் அப்படின்னாக்க எங்கேயுமே போக முடியாது. அதுபோல் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற இடமா தான் இருக்க வேண்டும், அதில் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய இடமாக தான் பார்த்து நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சின்ன கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.